Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா சால மீன் குழம்பும் கடம்பா தொக்கும் செய்ய போறோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சால மீன் குழம்பு வெச்சிரலாம். அதுக்கு வந்து அடுப்பு பத்த வச்சி பாத்திரம் வச்சி எண்ணெய் ஊத்தி இருக்கோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் கடுகும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெந்தயம் போட்டாச்சு. அடுத்து வந்து கடுகு போட்டோம். மீன் குழம்புக்கு வந்து நல்லா நிறைய வெந்தயம் போட்டோம்னா குழம்பு வந்து நல்லா இருக்கும் டேஸ்டா. அடுத்து வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட போறோம் இப்போ குழம்புக்கு. அதுதான் வந்து மீன் குழம்புக்குலாம் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினாதான் வெங்காயம் தக்காளியுமே நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தும் நல்லா வதக்கணும். இது நல்லா கிரேவியாக வதங்கினாதான் வந்து குழம்பு நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக வரும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளி வந்து நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறோம். அதை வந்து இப்போ இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம் வதங்கினதோடு. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு அஞ்சு பேருக்கு குழம்பு வச்சுருக்கோம். அதுக்கு வந்து அந்த புளி தண்ணிக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து மிளகாத்தூள் போதும். உப்பு வந்து ஆல்ரெடி புளி ஊற வைக்கும் போது அதிலே கல் உப்பு போட்டு ஊற வச்சாச்சு. அதனால் நாங்கள் வந்து இப்போ உப்பு சேர்க்கலை. மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம வதக்கும் போது போடுறதோட இந்த மாதிரி கொதிக்கும் போது போட்டால் நல்லா வாசம் நல்லாயிருக்கும். செம்ம வாசனை அடிக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். எல்லா குழம்புக்கும் வதக்கும் போது கொஞ்சம் போட்டாலும் இந்த மாதிரி கொதிக்கும் போது போட்டால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். அந்த பச்சையாக நம்ம போகிற அந்த கொத்தமல்லி கருவேப்பிலோட ஸ்மெல்லு இறங்கி சூப்பராக இருக்கும். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த குழம்புலாம் நல்லா கொதிச்சு சுண்டிருச்சு. இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல மீன் போடலாம். மீன் குழம்பு வைக்கும்போது இது மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சுன்னா மீனெல்லாம் வந்து உடையாமல் வரும். அதுவும் இந்த சால மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீனில் வந்து சின்ன மீன்லேயே இந்த சால மீன் தான் சூப்பராக இருக்கும். குழம்பு வறுவல் கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நம்ம குழம்பு வைக்கும்போது அந்த மீன்லாம் வந்து உடையாமல் வரும். மீனை சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு நல்லா கம கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது ஒரு வந்து லைட்டாக கலக்கிட்டு ஒரு கொதி விட்டுருவோம். ரொம்ப கலக்கக்கூடாது, மீன்லாம் வந்து உடஞ்சிரும். லைட்டாக வந்து அந்த மீன் அந்த குழம்புல இது மூழ்கிற அளவு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கொதி சிம்மிலே வச்சு ஒரு கொதி விடுவோம். விட்டோன்னே சூப்பராக இருக்கும் இந்த சால மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் நம்மளோட மீன் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்போம். அவ்வளோதான். இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் சால மீன் குழம்பு. இப்போ வந்து நம்ம கடம்பா தொக்கு செய்யலாம். குழம்பு வந்து அந்த அடுப்பில் கொதிச்சுட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து போட்டாச்சு. கடுகு பொரியுது. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வதக்கலாம்.
நம்ம வந்து இப்ப கடம்பா வந்து தொக்கு தான் வைக்க போறோம் வந்து நல்ல வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் இங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம இதல வந்து கடம்பா சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் இப்ப வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு கடம்பா சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட கடம்பா சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்து வதக்கி கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கணும் கடம்பா மட்டுமா சேர்த்துக்கலாம் கடம்பா சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம கடம்பா சேர்த்து வதக்கும் போது வந்து இந்த கடம்பாலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் நம்ம தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்தா போதும் இது வெந்துடும் கடம்பா பெருசாக இருந்தால் தான் கொஞ்சம் லேட்டாகும் இது கொஞ்சம் சின்ன கடம்பா தான் சீக்கிரமாக வெந்துடும் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து உப்பு மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கணும் பாருங்க அது வதங்கும் போதே உங்களுக்கு தெரியுது நம்ம எப்படி போட்டோம் கொஞ்சம் சுருள்ட்டு பாருங்க இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஏற மாதிரி தான் இருக்கும் இந்த க்ளீன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து க்ளீன் பண்ணணும் அதில் வந்து கருப்பாக ஒரு மை மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அதை க்ளீனாக எடுத்துட்டால் தான் நம்மளுக்கு வந்து இந்த கடம்பா சமைக்கும் போது நல்லாயிருக்கும் அதை நம்ம ஒழுங்காக எடுக்கலைன்னா வந்து லைட்டாக கசப்புத்தன்மை வரும் நம்ம இந்த கடம்பா செய்யும் போது இப்போ சேர்த்தோன்னா பாருங்கள் கொஞ்சம் வந்து பாருங்கள் தண்ணி விடுது இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கடம்பாலே வந்து எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள் நம்ம இதில் இன்னும் தண்ணியே சேர்க்கலை இந்த கடம்பாலேருந்து வர தண்ணியே வந்து இந்த அளவுக்கு இருக்குது இது கூடயே வந்து நம்ம வந்து இப்போ உப்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் இதுவாக இருக்குது போட்டு நம்ம வச்சுக்கலாம் நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள் நம்ம இன்னும் தண்ணியே சேர்க்கலை இதில் இந்த கடம்பாலேருந்து வந்த தண்ணி தான் இது இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு 1.5-2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறோம் மேலே மிளகாய் தூள் சேர்த்தாச்சு இது வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டோன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா சுண்ட வச்சு இறக்காச்சுன்னா நம்ம கடம்பா தொக்கு வந்து ரெடி ஆகிடும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்கும் போது கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம் இதில் இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும் எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா கொதிச்சு அது நல்லா திக்காக கிரேவி மாதிரி வரணும்ல அது அளவுக்கு கொதிக்க வைப்போம் இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருவோம் இப்போ வா பாருங்கள் நம்மளோட கடம்பா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட மீன் குழம்பும் பாருங்கள் மீன் குழம்பும் கடம்பா தொக்கும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்